ஒரு வீடு தான் அவ்வளோதண்டு வீடு யாருக்கு அப்படி அந்த மாதிரியில் இருக்காது அவ்வளோதண்டு வீடுங்க. அவங்க அப்பாலாம் இவர் மாதிரியே தான், அவங்க அப்பா எங்களோட பேசுவார், என்ன படத்துக்கு வந்துட்டீங்களா அப்படியெல்லாம் கேட்பாங்க. தூரத்து இடி முழக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் தான் அவர் முதல் படம். அவர் பயங்கரமான வசதி, அவங்களுக்கு ரைஸ் மில்லு, பெரிய வீடுங்க. விவரம் தெரியாது, வளர்ந்துருக்கிறாங்க தவிர ஒரு விவரமும் தெரியாது, அரசியல்லையும் சரி எதுலேயும் சரி. ஆனாலும் அவர் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அவர்கிட்டதான் நாங்கள் வேண்டணும், அவரை நல்லபடியாக வரணும், காப்பாற்றணும். நாங்கள் ஆண்டவனை வேண்டிக்கிட்டே இருந்தோம், நல்லபடியாக இருக்கணும், அவருக்கு அவர் பொழைச்சிடணும், அவரை காப்பாற்று கடவுளே, நீ தான் காப்பாற்று. நாங்களும் அவரு ஒரே ஊர் மதுரை தான், ஆனால் எங்களால் நாங்கள் வந்து பார்க்க முடியல. 20-30 வருஷமா அவரை நேரில் கூட எங்களால் சந்திக்க முடியல. இன்னைக்கு தான் கடைசி நேரத்தில் வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம் அவரை. சொல்லுங்கம்மா, விஜயகாந்த் ஐயாவுடைய குடியிருப்பில் இருக்கீங்க, சொல்லுங்கள் பற்றி சொல்லுங்கள், ஐயாவை பற்றி சொல்லுங்கள், கேப்டன். அவர் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஒரு வீர சிங்கம் அவர். ஆனால் வந்து இப்போ எல்லா கலைத்துறையிலையும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, அவர் இல்லாதது ஒரு பெரிய இழப்பாக இருக்குது. எல்லாருமே நாங்கள் அவங்க வீட்டில் குடியிருக்கிறத ஒரு பெருமையாக தான் நினைக்கிறோம் நாங்கள். ஆனால் இன்றைக்கி அவர் இது சகாப்தம் முடிஞ்சு இன்றைக்கி எல்லாருக்கும் போகும்போது எல்லாமே போகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி அவங்க குடும்பத்துக்கும் எல்லாத்துக்குமே நாங்கள் ஆறுதல் சொல்கிறது கூட முடியல. அப்படி ஒரு நல்ல மனுஷன், எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு வயிறார ஷூட்டிங்கில் கூட சரி, யார் சாப்பிட்டாங்க சாப்பிட்லன்னு கேட்பார். மற்ற நடிகர்கள்லாம் அந்த மாதிரிலாம் கேட்குறதே கிடையாது. நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி எத்தனையோ முறை சண்டை போட்டு எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்குறாரு. இன்றைக்கி அவர் 10 வருஷமாக உடம்பு சரியில்லை இருந்ததே பெரிய இழப்பாக இருந்தது, இன்றைக்கி ரொம்ப முழு இழப்பாயிருச்சு எங்களுக்கு. நாங்கள்லாம் அவங்க வீட்டில் கூடியிருக்கிறோன்னு வந்து அவர் பார்க்க கூட முடியாமல் மாடியில் நின்று நாங்கள் பார்த்துட்ருக்குறோம், எங்களால் முடியல. நாங்களும் அவரு ஒரே ஊர் மதுரை தான், ஆனால் எங்களால் நாங்கள் வந்து பார்க்க முடியல. 20-30 வருஷமாக அவரை நேரில் கூட எங்களால் சந்திக்க முடியல. இன்றைக்கி தான் கடைசி நேரத்தில் வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம் அவரை. பார்த்ததில்லை ஷூட்டிங்கில் கூட நாங்கள் பார்த்ததில்லை. ஒரே அனுமதிக்கலையா இல்லை நீங்கள் வந்து போகணும்னு நினைக்கலையா? அனுமதிக்கலை. பாதி பேர் பாதி பேர் நாங்கள் வந்து ஊரில் இருந்ததுனால எங்களை வந்து யாரும் அனுமதிக்காமல் விட்டுட்டாங்க. வீட்லேயும் வந்து எங்களால் பார்க்க முடியல. வீடு அவங்களோட குடியிருப்பில் தான் இருக்கீங்க, ஏன் பார்க்க முடியல? என்ன பண்ணுறது, முடியல, அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்தாலே விட மாட்டாங்க, உள்ளே போவா இல்லை போங்க போங்கன்னு சொல்லிடுவாங்க. உடம்பு சரியில்லை அவருக்கு, பார்க்க முடியாது அப்படின்றவாங்க. சரி நாங்களும் அவர் உடம்பு நல்லா இருக்கணும்னு நாங்களும் போயிடுவோம். நாங்கள் அவர் நல்லா இருந்தால் போதும் இருந்தால் போதும்னு தான் நாங்கள் நாங்களும் அதே மாதிரி போயிடுவோம். ஆனால் எங்களால் முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ ஜனங்கள் அவருக்காண்டி இருக்கிறாங்கன்ட்டு நாங்கள் இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. என்ன ஷூட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய இழப்பாக்கி இன்னைக்கு உட்காந்துருக்குறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. அவங்க குடும்பத்துக்கு தான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பெரிய சிங்கமே போன மாதிரி இருக்குது. என்ன பண்றதுன்னு புரியாம எல்லா மக்களுமே தவிச்சிட்டு இருக்கிறாங்க. விஜயகாந்த் சார்கிட்ட வந்து எப்போ சென்னைக்கு வந்தீங்க, அவருடைய குடியிருப்பு வந்தீங்க? நாங்க வந்து ரொம்ப நாளாச்சுங்க வந்தீங்க, ஆனா வந்து நாங்க பார்க்க முடியல. அவருடைய வீட்டுலதான் வாடகை இருக்கீங்க? ஆமா, அங்கதான் முன்னாடி காவேரி தெருல முதல் ஒரு 10 வருஷம் இருந்தோம். அப்புறம் திருப்பி இப்போ வந்திருக்கிறோம். முதல்ல ஒரு 10 வருஷம் அவங்க வீட்டிலே இருந்தோம். அப்புறம் போய் ஒரு இடத்துல இருந்தோம், அங்கே சரியில்லை, திரும்பி இவங்க வீட்டுக்கு இங்கே வந்துட்டோம் நாங்கள். என்ன மாதிரி இயல்பாக இருப்பாங்கம்மா உங்களோட குடும்பம்? என்ன மாதிரி எல்லாருக்குமே நல்லதான் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்றுனா கூட ஒரு விசேஷம்னா எல்லா வீட்டுக்குமே ஒரு பொருள் கொடுத்து அனுப்புவாங்க. எங்கே போனாலுமே ஒரு பொருள் வாங்கினது அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே அவங்க வீட்டில் குடியிருக்க அத்தனை பேத்துக்கும் கொடுத்து விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனசுக்காரவங்க, இந்த மாதிரி அவங்க அவஸ்தப்படுற மாதிரி இந்த யாருமே நல்ல மனுஷன் இருக்கவே முடியாது. அவர் அவர் மாதிரி சிங்கம். எல்லாராலையும் போற்றப்படக்கூடியவர் உங்களுடைய தெருவிலேயே இருக்கிறார், அவருடைய வீட்டிலே இருக்கீங்க. அந்த இவருடைய மரணம் வந்து எப்படி இருக்குமா? நீங்கள் நிறைய இந்த இத்தனை நினைச்சே பார்க்கலங்க. 10 வருஷமா அவரை வந்து உடம்பு முடியல. நாங்கள் சரி பழச்சுக்குருவாங்க, நல்லபடி ஆயிரும், சும்மா சாதாரணமாக உடம்புக்கு முடியலை, அப்படித்தான் நாங்களாம் நினச்சோம். அப்படித்தான் நாங்களாம் நினைச்சோம். இப்போ நேற்று ஹாஸ்பிட்டல் போகும்போது என்ன நினைச்சீங்க? கடவுள்கிட்ட தான் நாங்கள் வேண்டணும், அவரை நல்லபடியாக வரணும், காப்பாற்றணும். நாங்கள் ஆண்டவனை வேண்டிக்கிட்டே இருந்தோம், நல்லபடியாக இருக்கணும், அவருக்கு அவர் பொழைச்சிடணும், அவரை காப்பாற்று கடவுளே, நீ தான் காப்பாற்றணும், உன்னால தான் முடியும், நீ தான் முடியும், அவரை காப்பாற்றணும். எங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்குதுங்க. எங்கள் வந்து தமிழகத்துக்கே ஒரு பெரிய இழப்பாக இருக்குது. அவர் ரசிகர்கள், அவர் தொண்டர்கள் எல்லாருக்குமே பெரிய இழப்புங்க. மெயினாக அவங்க குடும்பத்துக்கு தான் ரொம்ப இழப்பாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த அம்மா இப்போ போகிறாங்க பின்னாடி, அது ஒன்றுமே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிட்டுருக்குறாங்க. அவங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கும்
விவரம் தெரியாது, வளர்ந்துருக்கிறாங்க தவிர ஒரு விவரமும் தெரியாது, அரசியல்லையும் சரி எதுலேயும் சரி. ஆனாலும் அவர் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அவங்க என் பிள்ளைங்க சிங்கம், அவங்க எப்படி வேணாலும் பொழைச்சிக்கிறவாங்கன்னு சொன்னார். ஒரு நாள் வேட்டியில் கூட சொன்னார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மக்கள்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லணும். பெரிய வீடு தெரியும். நாங்க தெக்கு வாசல், நாங்க இருந்தது தெக்கு கோர வாசல். அவர் முதல் படம் நடிச்சது இனிக்கும் இளமை. ஊர்க்கார் வந்து இந்த மாதிரி விட சந்தோஷம் எதுவும் கிடையாது. அவரை அந்த மாதிரி வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்படி இல்லையே, அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குது. கேப்டன் வரும்போது, படத்துல வரும்போது அவரோட படம் எப்படி இருந்ததுமா? எப்படி சூப்பரா இருக்கு, பயங்கரமா. அவர் முத தூரத்து இடி முழக்கம் தான் அவருக்கு முத படம். தூரத்து இடி முழக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுலதான் அவர் முத படம். அவருக்கு ரெண்டாவது இனிக்கும் இளமைன்னு ஒரு படம் நடிச்சாரு. அதுவும் ஒரு தடவை இங்க வந்திருந்தாரு, வாசல்ல வந்து நின்று பேசிக்கிட்டு இருந்தாரு. அவங்க தங்கச்சி அங்க மேல இருந்தாங்க, நாங்க இருக்க வீட்லயே. அப்ப அவங்க தங்கச்சிட்ட வந்து பேசிட்டு கீழே இறங்கையிலதான் பார்த்தோம். அப்புறம் பார்த்தது இல்லை. ஊர்லயே நல்ல வசதி வாய்ந்தவர், பயங்கரமான வசதி. அவங்களுக்கு ரைஸ் மில்லு, பெரிய வீடுங்க. ஒரு வீடு அவ்வளவு தண்டு வீடு யாருக்கு அப்படி அந்த மாதிரியில இருக்காது. அவ்வளவு தண்டு வீடுங்க வாழ்ந்தவங்க. இங்கேயும் வந்து நல்லபடியா அவர் இருந்தாரு. இப்பவும் அவர் நல்லபடியா இத்தனை மக்களோட போறாரு. தெய்வமா மாறுகளி, அவருக்கு மறுபிறவி கிடையாது, அவர் தெய்வமா ஆயிட்டாரு. அவர் படம்னா எல்லாம் போய் விழுந்து அப்படி கூட்டம் குமியும், குறவல நெருக்கும் கூட்டம் அப்படி. ஏன்னா அவர் வந்து ஒரு விஜய் ரஜினிகாந்த் வந்து கருமையா இருந்தா, இவரும் ஒரு கருமை அந்த நேரத்துல எல்லாம் வெள்ள அது இந்த மாதிரி இருந்தா ஒரு இவர் கலையா வந்தாரு. பெரிய இழப்பு. எப்படி சொல்லிக்கிறது, எப்படி சொல்லி ஆத்திக்கிறதுனே தெரியல. ஆமா, அவங்க அப்பா எல்லாம் இவர் மாதிரியே தான். அவங்க அப்பா எங்களோட பேசுவார், என்ன படத்துக்கு வந்துட்டீங்களா அப்படியெல்லாம் கேட்பாங்க. எங்களை பேசியிருக்கேன் அவங்க அப்பாட்டெல்லாம் நான் பேசியிருக்கேன். அப் ரெண்டு தேட்டரும், இது தேட்ரு, இது அவங்க வீடு. மேலே கோரவாசம் தலைவாசம், பின்னாடி வடக்கோரம், இங்கிட்டு கொள்ளவாசம். நாங்கள் இந்த கொள்ளவாசம் வழியே தான் நாங்கள்லாம் வருவோம் தேட்டருக்கு. அப்போ அவங்க அப்பா நிற்பார். அவர்கிட்டலாம் நான் பேசியிருக்கேன். அப்போலாம் அவர் இங்கே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டாங்க. அப்போ நாங்கள் நேரில் அங்கே மதுரையில் இருக்கல பார்க்கல. அது தெரியல, தெரியல. அவங்க பெரிய ரைஸ்மில்லாம் வச்சுருந்தாங்க. அதனால் அவங்க நல்ல வசதியானவங்க. அவர் ஒன்று தினமும் நடித்த வசதி இல்லை, ஏற்கனவே வசதி, இப்போவும் வசதி. என் பேர் நாகம்மா. மல்லிகா.